நமது பிறப்பின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எமக்கு முன்னால் எழும்பி 400 பேர் மாலை போடுவதும் கைதட்டுவதும் அல்ல. எம்மால் 4 பேர் வாழ்ந்தார்களா என்பதுதான் வரலாறு. நமது பிறப்பின் நோக்கம் நமக்கு 400 பேர் மாலை போடுவதும் கைதட்டுவதும் அல்ல, என்னால் 4 பேர் வாழ்ந்தார்கள் என்பதுதான். இன்று இந்த மாவட்டத்திலே 4 பேர் அல்ல, 400 பேர் அல்ல, எங்களுடைய இந்த மக்கள் தந்திருக்கிற இந்த ஆணைக்காலத்துக்குள் 4000 பேரையும் வாழ வைப்பதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். ஏனைய சமூகங்களுக்கு சமமாக எமது சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், யாருக்கும் கைகட்டி தலை குனிந்து வாழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உரிமையோடு கூடிய அபிவிருத்தி சார்ந்த அரசியலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களின் சட்டியில் என்ன வேகுது என்று பார்ப்பதை விட உங்கள் சட்டியில் என்ன கருகுது என்று பாருங்கள். அதான் என்னுடைய ஆலோசனை. இப்பொழுது இந்த எதிர்கட்சியிலிருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு நல்லது நடந்தாலும் பிரச்சனை, நடக்காவிட்டாலும் பிரச்சனை என்று எல்லாத்துக்கும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் தலைவர்களுக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை, மற்றவர்களின் சட்டியில் என்ன வேகுது என்று பார்ப்பதை விட உங்கள் சட்டியில் என்ன கருகுது என்று பாருங்கள். எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். இனி வரும் காலங்களில் நான் உட்பட, உண்மையை சொல்லுகிறேன், நான் உட்பட இனி வரும் காலங்களில் யார் தமிழ் மக்களுடைய தேவைகளை பொது தேவைகளுக்கு அப்பால் தனிப்பட்ட ரீதியாக அந்த மக்களுக்கு இருக்கிற தேவைகளை யார் உண்மையாக நாடி பிடித்து பார்த்து நிறைவேற்றி கொடுக்கிறாரோ அவர்தான் மக்களால் தெரிவு செய்யப்படுவார். அவ்வாறு மக்களுடைய எதிர்பார்ப்பை, தேவையை, பிரச்சனையை நிறைவேற்றி கொடுக்காமல், தீர்த்து கொடுக்காமல், அதை வைத்துக் கொண்டு பிழைப்புவாத அரசியல் செய்தால் அவர் அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவார். காணாமல் போறல, மக்கள் அவரை காணாமல் ஆக்கி விடுவார்.